இருக்கீங்க. நான் தான் உங்க அக்ஷயா and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளா எப்படி ஸ்மோக்கி ஐஸ் போடணும்னு. இத எப்படி எல்லாம் போடலாம், எந்த ஃபேஸ்க்கு சூட் ஆகும், எந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகும், எங்கெல்லாம் போட்டுட்டு போலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணீங்கன்னா இனிமே நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த காஜல் 30 to 50 குள்ள தான் எனக்கு இது ஸ்மட்ச் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கு. உங்களுக்கு கலர்ஃபுல் இல்லனா ஐகானிக் கம்ஃபர்ட்டபிளா இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஐலிட தான் கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கிரீஸோட மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்னர் கார்னர்ஸ்க்கு போடாமல். அப்போ தான் ஸ்மட்ச் பண்ணும் போது ஸ்மோக்கி எஃபெக்ட் தரும். இந்த ஐயில் டார்க்காகவும் ஹெவியாகவும் போடுறேன், நெக்ஸ்ட் ஐயில் லைட்டாக போடுறேன். அப்போ தான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சியேஷன் காட்டேன். காஜல் அப்ளை பண்ணிட்டோன்னே க்யூடிப் இல்லைனா பட்ஸ் வச்சு ஸ்மட்ச் பண்ணுங்கள். நம்ம இன்னர் கார்னர்ஸில் காஜல் அப்ளை பண்ணதுனால அங்கே நல்லா ஸ்மட்ச் பண்ணுங்கள். ஈவனாக ஸ்மட்ச் பண்ணணும்னு தேவையில்ல, நீங்கள் அப்படியே ஸ்மட்ச் பண்ணாலே ஸ்மோக்கி ஐஸ் எஃபெக்ட் கொடுத்துரும். இப்போ நான் வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணிட்டேன். காஜல் அப்ளை பண்ணிட்டோன்னே க்யூடிப் இல்லைனா பட்ஸ் வச்சு ஸ்மட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தின்னாக வேணும்னா நீங்கள் போடலாம், திக்காக வேணும்னா இன்னும் பேஸில் வந்து காஜல் அப்ளை பண்ணிட்டு நல்லா ப்ராடாக ஸ்மட்ச் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஐக்கு அப்ளை பண்ணுறேன். முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ஐக்கு லைட்டாக அப்ளை பண்ணுறேன். மேக்கப் ரொம்ப போடாதவங்களுக்கு இல்லைனா மேக்கப் நேச்சுரலாக தெரியணும் அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக போட்டுக்கலாம். இந்த ஸ்மோக்கி ஐ எஃபெக்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகும்போது போட்டுக்கலாம், பார்ட்டிக்கு போட்டுக்கலாம், உங்களோட டெய்லி ரொட்டீனாகவும் போட்டுக்கலாம், காலேஜுக்கும் போட்டுக்கலாம். இதை உங்கள் ட்ரெடிஷ்னல் வேர்க்கும் போட்டுக்கலாம். ரொம்ப கிளாஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். நிறைய பேர் காஜலோ ஐலைனரும் மட்டுமே யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ டெய்லியும் ஹெவியாக ஐஷேடோ போட முடியாது. ஐஷேடோ போடணுன்னு இருக்கவங்களுக்கு இந்த ஸ்மோக்கி ஐயை ட்ரை பண்ணலாம். இப்போ வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணுங்கள். கீழே காஜல் அப்ளை பண்ணும்போது இன்னர் கார்னர்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ க்யூடிப்னா பட்ஸ் வச்சு ஸ்மட்ச் பண்ணுங்கள். எனக்கு கீழே ஹெவியாக வேண்டாம் அப்படின்னால நான் அவ்வளோவா ஸ்மட்ச் பண்ணல. இதை ஃபார்மல்ஸ்க்கோ கேஷுவல்ஸ்க்கோ போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நான் ஏதாவது வீடியோ பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.